இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான வன்முறைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இரண்டு இலங்கையர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் எதிர்பாராத விதமாக காசாவிலிருந்து தாக்கிய போது இந்த சண்டை மோசமடைந்தது. இது இஸ்ரேலிடமிருந்து வலுவான மற்றும் ஆபத்தான பதிலை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலில் 8,000 இலங்கையர்கள் பணியாற்றுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் ஏற்கனவே சிறப்பு வாட்ஸ்அப் வசதியை அமைத்துள்ளது. உங்கள் குடும்பம் மோதல் பகுதியில் இருந்தால் அவர்களை உங்களால் தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் 1989 என்ற எண்ணை அழைத்து பணியகத்திற்கு தெரியப்படுத்தலாம். நமது வெளியுறவு அமைச்சகமும் சமீபத்திய தாக்குதல்கள் குறித்து தனது கவலையை தெரிவித்ததுடன் வன்முறையை உடனடியாக நிறுத்துமாறும் அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் பொதுமக்கள் உயிரிழப்பை தவிர்க்க அனைத்து தரப்பினரும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். டெல் அவிவ் மற்றும் ரமலாவில் உள்ள இலங்கை தூதரகங்கள் அங்கு என்ன நடக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. கவனத்திற்குரியது. இதுபோன்ற செய்திகளுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.